அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துஹு. எல்லாம் புகழும் இறைவனுக்கே. ஹசரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது மகனுக்குச் செய்த உபதேசத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் வினவினார்கள். அவசியம் அறிவித்து தாருங்கள் நாயகமே என்று சஹாபாக்கள் கூறினார்கள். மகனே, உனக்கு இரு காரியங்களை செய்ய உபதேசிக்கிறேன், இரு காரியங்களை விட்டும் தடுக்கிறேன். செய்ய வேண்டிய காரியங்களில் முதலாவது லா இலாஹா இல்லல்லாஹு என்று சொல்ல கட்டளையிடுகிறேன். ஏனெனில் இக்கலிமாவை தராசின் ஒரு தட்டிலும் ஏழு வானங்கள் ஏழு பூமிகளையும் மற்றொரு தட்டிலும் வைக்கப்பட்டால் கலிமாவின் தட்டு கனத்தால் தாழ்ந்துவிடும். மேலும் ஏழு வானங்கள் ஏழு பூமிகளை தடுப்பு வளையமாக்கினாலும் இக்கலிமா அதை உடைத்து கொண்டு அல்லாஹ் விடம் சென்றடையும். செய்ய வேண்டிய காரியங்களில் இரண்டாவது சுப்ஹானல்லாஹில் அதீமி வபிஹம்தி என்ற தஸ்பீஹை ஓதுவது. ஏனெனில் இது படைப்பினங்களின் வணக்கமாகும். இந்த பர்க்கத்தாலேயே அனைத்து படைப்பினங்களின் தேவைகள் நிறைவேற்றப்படுகின்றன. மேலும் இரு காரியங்களை விட்டும் உன்னை விளக்குகிறேன். ஒன்று இணை வைத்தல், மற்றொன்று பெருமை அடித்தல். ஏனெனில் இவ்விரு தீய காரியங்களும் அடியானை அல்லாஹ்வை விட்டும் தூரமாக்கக்கூடியவை என ஹசரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம் மகனுக்கு உபதேசித்ததை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹசரத் அப்துல்லா பின் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள். பூமியில் உள்ள நகரங்கள், கிராமங்கள், பாலைவனங்களில் உள்ள ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு கூடாரத்திலும் இஸ்லாத்தின் இந்த கலிமாவை அல்லாஹு தாலா நுழைய வைத்தே தீருவான். இதை ஏற்றுக்கொள்பவர்களை அல்லாஹு தாலா கலிமா உடையவர்களாக்கி கண்ணியமளிப்பான். ஏற்றுக்கொள்ளாதவர்களை இழிவுபடுத்துவான். பிறகு அவர்கள் முஸ்லிம்களுக்கு கட்டுப்பட்டு வாழ்வார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறத்தாம் கேட்டதாக சஹாபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள்.